அனைவருக்கும் வணக்கமுங்க தீபாவளி கலெக்ஷனுங்க எல்லோருக்கும் பிடிக்குங்க வா வா வரே வா ஏ சின்னதுரையில் தீபாவளி வந்தாச்சே வந்தாச்சே ஏ சின்னதுரையில் தீபாவளி வந்தாச்சே வந்தாச்சே அசந்து போவீங்க அடிக்கடி செலவழி கம்மி வரீங்க ஏ சின்னதுரையில் சின்னதுரையில் டிரெஸ் நகைகள் வாங்கி மகிழுங்க ஏ சின்னதுரையில் தீபாவளி வந்தாச்சே வந்தாச்சே ஏ சின்னதுரையில் தீபாவளி வந்தாச்சே வந்தாச்சே கே சின்னதுரையன் கோவில் தீபாவளி வந்தாச்சு தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி பயமா இருக்கலாம் அதனால திரும்ப திரும்ப இதை சொல்லி கொண்டிருக்கலாம் இல்லைங்க அவங்க வந்து இந்த ஹிந்தி பிரச்சனையை மறுபடியும் மறுபடியும் கொண்டு வருவது அவர்கள் செயல்படாமல் இருப்பதை திசை திருப்புவதற்காகத்தான் நமக்கு வந்து தோணக்கூடிய அளவிலே மறுபடியும் மறுபடியும் இந்த பிரச்சனையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் தேவையே இல்லாமல் வந்து மொழி திணிப்பை மறுபடியும் மறுபடியும் கொண்டு வரும் பொழுது தான் வந்து யார் முதல்ல வந்து ஒரு கமிஷன் ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க அதுக்கு அவசியமே இல்லையா அது செய்யாமல் இருந்தா முதலமைச்சர் அவர்கள் வந்து இதற்கு ஒரு எதிர்வினை தர வேண்டிய அவசியமே இருந்திருக்காங்க சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களும் மாநகர மேயர் அண்ணன் ஜெகன் அவர்களும் இணைந்து இப்பொழுது மலர் மாலை அணிவிக்கிறார்கள் தங்க தளபதியாரின் நல்லாட்சியில் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக திகழ்ந்து தூத்துக்குடி தொகுதிக்கு வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிற தர்ச்சனை செய்கிற நிச்சயமாக இயக்கம் அது மட்டும் இல்லாமல் தலைவர் அவர்கள் நம்மீது நம்பிக்கை வைத்து ஒரு பொறுப்பை தந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்பது ஒரு வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று அதனால் நிச்சயமாக அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக எதிர்பார்ப்புகளை ஈடு செய்யக்கூடிய அளவிற்கு என்னுடைய பணிகள் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வந்து இந்த வாய்ப்பை அளிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி மக்களுடைய அன்பு என் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள் முன்னணி தலைவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய கழகத்தின் உடன்பிறப்புகள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் நேற்று தந்திருக்கக்கூடிய அறிக்கையே வந்து சிறந்த பதிலாக இருக்கு மறுபடியும் ஒரு போராட்டத்திற்கு ஒரு போருக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு வாழ்க்கை முறைகள் மொழிகள் அத்தனையும் இணைந்தது தான் இந்தியா அப்படிங்கிறது யூனிட்டி இன் டைவர்சிட்டி அந்த டைவர்சிட்டியை நம்ம வந்து தகர்க்கும் பொழுது அந்த யூனிட்டிக்கு தான் ஆபத்து என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஒரு மொழியை எல்லாரும் பேச வேண்டும் என்று திணிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை உருவாக்குவது எல்லா அதிகாரிகளும் அதில் தான் பயன்படுத்த வேண்டும் எல்லா பணிகளும் எல்லாருக்கும் எழுதக்கூடிய கடிதங்களும் அதில் தான் எழுதணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது நிச்சயமாக மக்களுடைய மனதிலே ஒரு அதை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வு தான் தலை தூக்கி எழும் தமிழக முதல்வர் வந்து எப்படி செயல்படுறாருங்கிறத வந்து சொல்லக்கூடிய தகுதியும் அருகதையும் இருக்கக்கூடியவர்கள் அதை சொல்ல வேண்டும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வந்து அரசியல் அதிகாரத்திலே அதுவும் வந்து